இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட்ரிகாஸ். பிட்ரிகாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். விட்டம் 28 சென்டிமீட்டர் ஆக கொண்டு ஒரு உருளை வடிவ தொட்டியில் நீர் நிரம்பி இருக்கிறது. இதில் 11 லிட்டர் நீர் வெளியேற்றப்பட்டால் தொட்டியில் நீரின் அளவு எத்தனை சென்டிமீட்டர் குறைந்திருக்கும்? 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய உருளை ஒன்றிலிருந்து முட்டாக நீர் நிரம்பி இருக்கிறோம். 11 லிட்டர் நீரை வந்து வெளியேற்றின பிறகு அந்த நீர் நீர்மட்டத்தில் உயரம் எவ்வளவால் குறைந்திருக்கும் என்றான் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் உருளையில உயரத்தினா எச்சன் எடுத்திருக்கிறேன். உருளையின் கனவளவுக்கான சமன்பாடு 5R^h, இதுதான் உருளைக்கு கனவளவுக்கான சமன்பாடு. இதை நான் இதை பிரதியிடுறேன். 5 22 7 போடுறேன். 6 வந்து விட்டம் 28 என்று சொல்லும் போது 6 அரைவாசியன் 6 அப்போ 14 தர 14 தர h வந்து தெரியாது உயரம், நான் h என்று எடுக்கிறேன். 44 × 14 h வந்து h சார்பாக நான் இந்த உருளையின் கனவளவனா கண்டிருக்கிறேன். 1 சென்டிமீட்டர் கனம் சமன் 1 மில்லி லிட்டர். இந்த ஈக்குவேஷன் சம்பந்தமான கேள்வி ஒன்று செஞ்சிருக்கோம். வீடியோட லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த கேள்வி செய்ய போறோம். அதாவது அவங்க தந்திருக்காங்க 11000 மில்லி லிட்டர். 11 லிட்டர் சமன் 11000 மில்லி லிட்டர். 11000 மில்லி லிட்டர் நம்ம 11000 சென்டிமீட்டர் கியூப் என்று சொல்லலாம். இப்போ இதுல நம்ம 11000 சென்டிமீட்டர் கியூபுக்கு உருளையிற கனவளவு எச் சார்பில் கண்டிருக்கோம். இதை நம்ம பிரதியிட போறோம். இதை நம்ம சுருக்கி எச்சை கண்டுபிடிச்சிருக்கிறோம். 17.857 சென்டிமீட்டர். ஆகவே 17.857 சென்டிமீட்டர் வந்து நீர்மட்டத்தில் உயரம் வந்து என்ன செய்யும், குறைவடையும். ஆகவே இது முட்டா நிரப்பி இருக்கிற நீர்த்தொட்டியிலிருந்து முட்டா நிரப்பி இருக்க எச் இதில் 17.857 சென்டிமீட்டர் வந்து நீர்மட்டம் வந்து குறைவடையும். நான் எச்சை கண்டிருக்கேன், இந்த எச் இல்லை நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நான் ஈக்குவேஷனுக்கு சமப்படுத்திருக்கேன். 11000 சென்டிமீட்டர் கியூபுக்கு சமப்படுத்தி தான் இந்த எச்சை கண்டிருக்கேன். 17.857 வந்து உயரம் தான் நீர்மட்டத்திலேருந்து நீர் வந்து 11 லிட்டர் வெளியேறதுக்கு பிறகு நீர் வந்து குறைவடையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் அவரது பெட்ரிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.